காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த ஷோ காதோடு தான் நான் பேசுவேன். நான் உங்களோட ஹோஸ்ட் உளவியல் ஆலோசகர் ராஜராஜேஸ்வரி. இந்த நிகழ்ச்சி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. இப்போ ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளம் மேடம். சரி, அந்த பேக்ரவுண்டில் ஏதோ நாய்ஸ் இருக்கு, அதை மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே மேடம். இப்போ எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரே சண்டை பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி? 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ் தான். என்ன வயது உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும்? அவருக்கு 30. அரேஞ்ச் மேரேஜ் தான், மேரேஜ் ஆகி 6 மந்த் ஆகுது. எனக்கு வந்து இப்போ 25 ஆகுது, அவருக்கு 35 ஆகுது. 6 மந்த் ஆச்சா 6 இயர்ஸ் ஆச்சா? 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. 6 இயர்ஸ். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? 2 குழந்தைங்க பிறந்துட்டாங்க. ஆனால் அந்த 2 குழந்தைங்களும் சண்டை சச்சரவோடைய தான் பிறந்திருக்காங்க. என்ன சண்டை ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கும் வீட்டுக்காருக்கும்? அங்கே ஒன்றா இருக்கும்போது என்னோட மாமியார் வந்து அவரை கூட என் கூட ஒண்ட கூடாத பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலியா எத்தனை வருஷம் இருந்தீங்க? 2 வருஷம் தான் இருந்தோம். அந்த குழந்தை பிறந்த உடனே எங்களை வந்து வீட்டுக்கிட்ட எல்லாம் ஜாமான், எங்க அம்மா வீட்டுக்கிட்ட ஜாமான்லாம் எடுத்துட்டு வந்து இறக்கி பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்க எல்லாரும் பேசி தனி கொடுத்தனு வச்சாங்க. இந்த பேசி தனி கொடுத்தனு வச்சது அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி சொல்லி எங்க பையனை அவங்க கிட்ட இருந்து நான் பிரிச்சிருவனும் அப்படின்ற பயத்துல என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இவர் வந்து எனக்கு மட்டும் எதுவுமே செய்யக்கூடாது, இவளை மட்டும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவரும் என்கிட்ட கொஞ்சம் இதுவா நடந்துக்கிறாரு. எனக்கு அவர் பண்றது எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். இப்ப 2வது குழந்தை எப்போ பிறந்துச்சு? ஜாயிண்ட் ஃபேமிலியா தனி கொடுத்தனும் வந்த அப்புறமா? தனியா வந்ததுக்கு அப்புறம் தான் மேம் பிறந்தது. நான் பிறந்து 3 இயர்ஸ் ஆகுது. அப்பவும் சண்டை சச்சரவு வந்து அந்த குழந்தை பிரெக்னன்ட் இருக்கும்போது கூட? பிரச்சனையா தான். அப்பப்ப என்ன மென்டலி டார்ச்சர் பண்ணிக்கே இருப்பாரு. எனக்கு கஷ்டம் தாங்க தான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துருவேன். என்ன டார்ச்சர் பண்ணுவாரு மென்டலி உங்களை? சும்மா வீட்டு உள்ள நுழையும் போது இது ஏன் இப்படி இருக்கு, அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம என்ன வெளியே எங்கேயாச்சும் கூட்டிட்டு போனாலும் என்ன அழ வச்சுதான் வீட்டு உள்ள இட்டுட்டு வந்து விடுவாரு. என்ன என்ன அழவை பரவாயில்ல கூட்டு போனா? எங்காச்சும் இப்போ வெளியே கடைக்கு இப்படி எல்லாம் போறோம்னா ஏதாச்சும் ஒண்ணு கேட்டா வாங்கி தரவே மாட்டாரு. ஒரு மாதிரி பிகு பண்ணுவாரு, ஒரு மாதிரி பொறாம இது மாதிரி பண்ணுவாரு. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. வீட்டு உள்ள வந்தவே சண்டை போடணும் அப்படின்ற மாதிரியே தான் இருப்பாங்க. நீங்க சரி ஓகே, எனக்கு இப்ப பொதுவா சொன்னீங்கன்னா புரிய மாட்டேங்குது. இப்ப நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் வெளில போறீங்க, அப்ப நீங்க என்ன கேட்டீங்க, அவர் என்ன வாங்கி தரல, அது மட்டும் ஒரு நினைவுபடுத்தி சொல்லுங்க. இப்ப வந்து அவர் என்ன வெளில கூட்டு போவாரு, நான் அவர்கிட்ட ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் இது வேணும் வாங்கிட்டாங்க, நான் பீச் போயிருக்கோம் வாங்கிட்டாங்க சொல்றேன். அவர் வந்து அந்த அந்த பொருளோட விலை 30 ரூபா, 20 ரூபா என் கையில கொடுத்து இந்த பக்கம் கடையில இந்த பக்கம் போய் வாங்குன்றாரு. நான் எனக்கு வேணாம், நீங்க வாங்கிட்டாங்கன்னா நீயே போய் வாங்குன்றாரு. நான் அங்க போய் பாக்குற கடை இல்ல சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்ப அதை கூட அவருக்கு எனக்கு வாங்கி தர மனசு இல்லையே, என்ன பழி வாங்குறாரா, இந்த சண்டையில அசிங்கப்படுத்தினாங்க. உங்களுக்கு வயது என்னமா? 25. 25 வயது. நீங்க 20 ரூபாய் கையில கொடுத்தா உங்களுக்கு வேண்டிய பொருளை நீங்க வாங்கிக்க முடியுமா முடியாதா? முடியும். அப்ப ஏன் நீங்க குழந்தை மாதிரி அழுவுறீங்க? நான் அழுவல மேம், அந்த 20 ரூபாய் கூட என்கிட்ட கொடுக்க மாட்டாரே மேம். அவ எவ்வளவு சம்பாதிக்கிறார் உங்க வீட்டுக்காரர்? அவரு கைக்கு சம்பாதன காசு இருக்கு, அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. என்ன சம்பாதிக்கிறார் அவர்? சேலரி எவ்வளவு மந்த்லி? மந்த்லி ஒரு 20 வரும் மேம். ஆனா அது வந்து என்கிட்ட சொல்ல மாட்டாரு, என்கிட்ட கொடுக்க மாட்டாரு. அவரோட செலவு அவங்க அதே மாதிரி தான், அவரு தான் பண்ணிப்பாரு. இப்ப உங்க வீட்டுக்கு வாடகை, வீட்டுக்கு சாமான், சமையல் பொருள், பழங்காய் எல்லாம் யார் வாங்கி போடுவா? அவரு தான் மேம் வாங்கி போடுவாரு. அதெல்லாம் கரெக்டா வாங்கி கொடுத்துருவாரு? அவரு தான் வாங்கி போடுவாரு. நம்ம இது இல்ல அது இல்ல சொன்னோம்னா என் கையில காசு இல்ல அந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கல அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் அதை செய்வாரு. ஒண்ணு கேட்டோம்னா இல்ல இல்ல தரமாட்டேன் வாங்கி தரமாட்டேன் இப்படி சொல்லிட்டு தான் வாங்கி தரேன். அது உண்மையா கூட இருக்கலாம்ல. 20,000ன்றது ஒன்றும் பெரிய சம்பாத்தியம் கிடையாதுல, ஒரு சிக்கனமா இருக்கிறதுன்றதான முடியும். நீங்க ரொம்ப கொஞ்சம் ஆடம்பரத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு நீங்க எல்லாத்தையும் வீட்லயே தயார் பண்ணுவீங்களா? சாம்பார் பொடி, ரசம் பொடி இதெல்லாம் நீங்க வீட்லயே தயார் பண்ணுவீங்களா? தோசை மாவு எல்லாம் இல்ல கடையில வாங்குவீங்களா?
எதுவும் ஒரு பொருள் கூட கடையில வாங்கி தர மாட்டாரு. வீட்டுக்கு ஒரு டிஃபன் ஒரு நாள் இல்ல நம்ம வெளியே போயிட்டோம் இல்லன்னா கூட கடையில வாங்கி தர மாட்டாரு. இல்ல அது அது ஏன் நீங்க குறையா சொல்றீங்க, அது நியாயமா உங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் சின்ன குழந்தைகளா இருக்கும் பொழுது ஒரு நாள் கூட வெளியில சாப்பிட்டதே கிடையாது எங்க அம்மா. இல்ல மேம், நான் வந்து வெளியே சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கல மேம். நம்ம நமக்குன்னு நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு வாங்கி தருவாரா அப்படி நம்ம. நீங்க நீங்க என்ன குழந்தையாமா, நீங்க வந்து ஒரு தாய் இல்லையா? நீங்க ஒரு தாய், நீங்க ஒரு அடல்ட், அவர் ஒரு தந்தை. உங்க குழந்தைங்க வந்து எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தா வாங்கி தர மாட்டேங்கன்னாக்கா அந்த குழந்தைக்கு நம்ம சமாதானம் சொல்லலாம். நீங்க வந்து ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்றதுதான் உங்களோட பொறுப்பு. அவர் கொடுக்குற காசு, அவர் கொடுக்குற பொருளை வச்சு நீங்க அந்த குடும்பத்துல வேண்டியவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க எதையுமே வாங்கக்கூடாது. இந்த இப்போ ஒரு பொருள் வாங்கினு கொடுக்குறாருன்னா அதுல என்ன செய்து நம்ம கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கறதான் ஒரு தாய் சிந்திச்சுட்டே இருக்கணும். ஒரு தாய் வந்து வெளியில கூட்டிட்டு போனாக்கா சரி என் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி தர முடியுமா, சரி என் கணவர் ஏதாவது வாங்கி கொடுத்தா நான் சாப்பிடுறேன் அப்படிதான் இருக்கணுமே தவிர பிள்ளைகளுக்கு ஜோடியா வந்து நீங்களும் எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு பிள்ளைகள் தான் பிடிவாதம் பிடிப்பாங்க. நம்ம வெளியில போகிறதுக்கு வாங்கி திங்கிறதுக்காக இல்லையா, வெளியில போகிறது வந்து நம்மளோட சூழ்நிலையை வந்து கவனிக்கிறதுக்கு, அதை வந்து என்ஜாய் பண்றதுக்கு தானே போறோம். ஒரு பீச்சுக்கு போனோம்னா அந்த காத்தை என்ஜாயுங்க, அந்த சுவாசத்தை என்ஜாயுங்க, சுத்தி இருக்கிற மனிதர்களை பாருங்க. அங்க போய் காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கிதான் திங்கணும்னு என்ன கட்டாயம்? எல்லாம் வீட்டுல இருந்து செஞ்சு எடுத்துட்டு போங்க, சுண்டல் எடுத்துட்டு போங்க, முறுக்கு எடுத்துட்டு போங்க, புளிசாதம் செஞ்சுட்டு போங்க, பிள்ளைகளோட உட்காந்து சாப்பிடுங்க, ஒரு பைசா கூட செலவழிக்காம சிக்கனமா வீட்டுக்கு வந்து சேருங்களேன். அப்ப உங்க கணவரோட மனசுல நீங்க நல்ல இடம் பிடிப்பீங்கல்ல. ஏன் அந்த 20 ரூபாய் கூட செலவு வைக்கிறீங்க உங்க கணவருக்கு? அப்படி யோசிங்களேன். அப்படி யோசிக்கிறது நல்லது மேம், நீங்க சொல்றது புரியுது. இருந்தாலும் என்னோட ஃபீலிங் வந்து ஆரம்பத்துல இருந்தே நமக்குன்னு எதுவும் செய்ய மாட்டேன். அது தவறு, அது சுயநலம். அது சுயநலம், அது அது நீங்க அது உங்க உங்களோட சிந்தனை சுயநலம். உங்களுக்குன்னு வேண்டாம். இப்ப நீங்க குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறம் நல்லா கத்துக்குங்க. எப்போ பெண்கள் வந்து அந்த காலத்துல எல்லாம் நம்ம குடும்பத்துல வந்து நம்ம கலாச்சாரத்துல ஏன் வந்து பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் பெற்றோர்களை புறக்கணிக்கவே இல்லை? இப்ப எங்க வீட்டுல எல்லாம் வந்து பெற்றோர்கள் வந்து புறக்கணிக்கப்படவே இல்லை. ஏன்னா நாங்க பார்த்த பெற்றோர்கள் வந்து தியாகம் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப நமக்கு மனசுல என்ன பதியும், நாமளும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு பதியும். அப்ப நாம வளர்ந்து வாழாகினதுக்கு அப்புறம் நம்ம கொடுப்போம். சோ இதுதான் வாழையோட வாழியா வந்துட்டு இருந்தது. இப்ப பெற்றோர்கள் வந்து சுயநிலையா எனக்கு எனக்கு எனக்குனாக்கா அதை பார்த்து பார்த்து வளர்ற குழந்தைகள் அவங்க பெரியவங்களும் ஆனவுடனே எனக்கு எனக்குன்னு போயிடுவாங்க. அப்புறம் வயதானதுக்கு அப்புறம் பெற்றோர்கள் எல்லாம் தனித்தனியா நிக்க வேண்டியதுதான். ஸோ அதனால நாம எதை சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் குடும்பம். ஒரு பல்கலைக்கழகம்னு எதுக்கு சொன்னாங்க? ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் கவனிக்கப்படுது. ஸோ அம்மா வந்து பாரு எனக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க அப்படின்னு பிள்ளைங்க சொல்லணும். இப்போ வெளியில போறீங்க, உங்க வீட்டுக்கார ஏதாவது வாங்கி சாப்பிடுமானா, அம்மா சாப்பிட மாட்டாங்க பாரு எனக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு அந்த பிள்ளைகள் நினைப்பாங்க. அது உண்மையா இருக்கணும். அப்போ அவங்க வரலாறுல சொல்லுவாங்க எங்க அம்மா எப்படி தெரியுமா எங்களுக்காக தியாகம் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீங்க ஏன் இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். ஏன் சின்ன குழந்தை மாதிரி எனக்கு எனக்கு எனக்குன்னு இது யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சுயநலமா இருக்கணும்னு எனக்கு புரியல. இன்னைக்கு பெண்கள் நான் உள்பட எல்லாருமே ரொம்ப சுயநலவாதிகளாக தான் ஆயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். காதோடு தான் நான் பேசுவேன். Hi viewers, welcome back to the show. ஒரு காலர் கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஹலோ ஹலோ. ஆ, சோ நீங்க எனக்கு புரியுது உங்களோட ஆதங்கம் எல்லாமே புரியுது. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிசி முடிச்சிருக்கேன் மேம். சரி, ஏன் நீங்க வேலைக்கு போக கூடாது? அவங்க விட மாட்டாங்க மேம். எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்ல மேம். எனக்கு இப்ப வந்து என்ன வந்து நான் படிச்சிருக்கேன்றதுனால என்ன முட்டாள் இவ பைத்தியம் அப்படின்னு எனக்கு பட்டம் கட்டுறாங்க. அவர் என்ன படிச்சிருக்காரு, அவர் என்ன வேலை பாக்குறாரு?
அவர் வந்து இப்ப கோல்டு தான் இருக்காங்க, அவரு 10th வரலும் தான் படிச்சிருக்காங்க. சரி, ஏன் அப்ப நீங்க அந்த மாதிரி திருமணம் பண்ணிட்டீங்க? நீங்க டிகிரி படிச்சிருக்கும் போது நீங்க எதுக்கு 10th படிச்சவர திருமணம் பண்ணிக்க கண்ண ஒத்துட்டீங்க? எங்க அம்மா வந்து எங்க அப்பாவும் இறந்துட்டாங்க. அந்த சுச்சுவேஷன்ல எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, மூணு பொண்ணா இருக்கும், அதனால ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் பொண்ணு கல்யாணம் பண்ண வைக்கணும், ரிலேஷன்ல வந்து கேக்குறாங்களே. இப்ப புரியுதா உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு? புரியுதா? சோ உங்களுக்கு வந்து அவர் யாராக இருக்காங்க அப்படிங்கறதுல உங்களுக்கு ஒரு பெருமிதம் இல்ல, அதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கே இல்ல. இவர் 10th படிச்சவர் தானே, இவர் கோல்ட்ஸ்மித் தானே, நான் டிகிரி படிச்சிருக்கேன். அப்போ நீங்க வந்து திருமணம் பண்ணும் போதே உங்களுக்கு வேலைக்கு அனுப்புறதுக்கு கேட்டீங்களா அவர்கிட்ட, நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டீங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையே இல்ல மேம். அவங்க வந்து ஒரு அந்த காலத்து ஃபேமிலி இல்ல. சோ அப்ப வந்து இட் இஸ் வெல், இட் கோஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் வந்து வீட்டுக்கு அடங்கி நான் கொடுக்கற பொருள்ல நீ வந்து இல்லறத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இதோட தான், கண்டிஷனோட தான் அவர் திருமணமே பண்ணிருக்காரு. அப்ப நீங்க அதுக்கே உடன்பட்டீங்க. இப்போ உங்களை திருமணம் பண்ணாம அவர் ஒரு 8th 7th படிச்ச பொண்ணை பண்ணியிருந்தாக்கா அவரோட அது சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் வீட்டுக்கு 20,000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு ஆம்பளை கிடைக்க மாட்டானு எத்தனையோ பெண்கள் ஏங்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதான் மேம் நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் போது எனக்கு புரியுது மேம். நீங்க திருப்தி இல்லாம திருமணம் பண்ணது சரியில்லை. ஸோ இது சிக்கல் ஆக்கிட்டீங்க. உங்களுக்கு திருப்தி இல்லாமல் நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து ஏற்புத்தன்மை இப்போ நீங்கள் தானே கொண்டு வரணும். இப்போ நீங்கள் அவளை ஏற்றுக்கொள்ளாம புரியுது இருந்தாலும் இப்ப இருக்க சுச்சுவேஷன் வந்து மேம் அவங்க ப்ராப்ளமே வந்து இவரும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அம்மா அப்பா தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில இப்ப இவரும் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்ற போது என்னோட லைஃப் ஆரம்பத்துல இருந்தே இல்ல. உங்களை அவரால் திருப்திப்படுத்த முடியலமா? உங்களை அவரால் திருப்திப்படுத்த முடியல. நீங்க வந்து உங்க அளவுக்கு படிச்சவரா ஒருத்தரை திருமணம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கும் வாழ்க்கையில திருப்தியா இருந்திருக்கும், அவருக்கும் திருப்தியா இருந்திருக்கும். இப்ப நீங்க ரெண்டு பேருமே வந்து நிறைய முரண்களோட திருமணம் பண்ணிக்கிட்டு தான் பிரச்சனை. தனித்தனியா பார்க்கும்போது ரெண்டு பேருமே கரெக்ட். இப்ப நீங்க கேட்கறது கூட வந்து ரொம்ப ரொம்ப அநியாயமான இதெல்லாம் கிடையாது, டிமாண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி உங்க வீட்டுக்கார செய்யறதும் ஒன்றும் பெரிய அநியாயம்லாம் கிடையாது. ஆனா உங்க ரெண்டு பேருடைய லைஃப் ஸ்டைல் வந்து பொருத்தமே இல்லை. இப்போ வந்து அவரோட லைஃப் ஸ்டைலுக்கு அவர் வந்து ஒரு 10th படிச்சிருக்காரு, ஒரு பொற்கொள்ளராக இருக்காரு, கோல்ட்ஸ்மித்தாக இருக்காரு அப்படிங்கிற பொழுது அவருக்கு வந்து அந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கை கடக்கமாக இருக்கிற ஒரு பொண்ணு கிடச்சிருந்தானாக்கா உங்களை மாதிரி எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு குறைய எடுத்து சொல்ல மாட்டாங்க. ஓகே, அவங்க சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல குடும்பத்துக்கு அவருக்கு அப்படி அடங்கி இருக்க மாதிரி அவர் எதிர்பார்க்குறாரோ அனுபவம். ஓகே, அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவர் துணை பிடிச்சிருந்தாருன்னா பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி பெண்களும் இருக்காங்க, அவங்களெல்லாம் தவறு சொல்ல முடியாது, அதெல்லாம் வந்து அடிமைத்தனம்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் பொருத்தங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் தனியாக நம்ம தன் காலில் நிற்கணும், இல்லை நம்ம வந்து கொஞ்சம் சொகுசாக இருக்கணும், கணவர் நம்மளோட கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 30,000-40,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு நம்ம வெளியிலலாம் போகும்போது ஒரு நல்ல ஒரு சோஷியல் லைஃப், ஒரு 3-6 மாதத்துக்கு ஒரு தொகையாவது நம்ம எல்லாரையும் போல் ஒரு சினிமா போகிறது, வேண்டியதை ஒரு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு கனவுகள் உங்களுக்கு இருக்குது. அது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? இப்போ இதை வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு திருமணம் பண்ணிக்கும் பொழுது ஒருத்தரை நம்ம திருமணம் பண்ணும் பொழுது அவங்க எங்கே நம்மளை எடுத்துகிட்டு போகிறாங்க, எந்த மாதிரியான வாழ்க்கைங்கிறத நீங்கள் கண் முன்னாடி விழித்திரையில் பார்க்கணும். நம்மளுக்கு வந்து நம்ம இந்த சிண்ட்ரலா கனவுகள்லாம் வச்சுக்கக்கூடாது. ஒரு 10th படித்தவங்க ஒரு கோல்ஸ்மித்னா அவங்க கொடுக்கக்கூடிய வாழ்க்கை என்னங்கிறது பேசணும். நீங்களா உங்க மனசுல ஒரு கனவுகள் வச்சுட்டு அப்புறம் அந்த கனவுகள் பூர்த்தியாகலன்னு சண்டை போட்டுட்டே இருந்தாக்கா அப்போ வந்து பிரச்சனை அதிகம் ஆகி கடைசியில வந்து இது பெரிய நீ தவறு நான் தவறுன்னு தனிநபர் தாக்குதல்ல போய் முடியும். இதுல இது வந்து குடும்பத்துல இருக்க சின்ன ப்ராப்ளம் மேம். இது ஒரு ப்ராப்ளம் மேம். இது சின்ன ப்ராப்ளமே இல்ல. இப்போ உங்களுக்கும் உங்க கணவருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் பொருந்தாத ப்ராப்ளம், ரொம்ப பெரிய ப்ராப்ளம், தலைவலி ப்ராப்ளம். ஆமா மேம், பெரிய ப்ராப்ளம் தான் இது. இது வந்து ஒரு ப்ராப்ளம் மேம். எனக்கு அதே சமயத்துல இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு மேம். ஹலோ சொல்லுங்க, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இப்ப எங்களுக்கு அங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனதுல இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. நானும் அவரும் சரியா
மனசு விட்டு பேசுற சூழ்நிலையும் இல்லை. இப்ப தனியா தான் நாங்க வந்திருக்கோம், இருந்தாலும் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா மெயினா வந்து அவங்க அம்மா, என்னோட கணவரோட அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் புள்ள தான் கூடவே இருக்கணும், தான் புள்ளைய என் மருமவ வந்து பிரிச்சிட போறா, நான் அவங்க அவ வந்து இட்டுன்னு போயிட போறான்னு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவங்களை வந்து இழுத்து இழுத்து வச்சுக்கிட்டு என்ன வந்து இவ ஒழுங்கா இல்லடா, இவ இதை கேட்பாடா, அவ அப்படி இருப்பாடா, இப்படிலாம் அவங்க அவர்கிட்ட சொல்லி சொல்லி அவர் வந்து என்னை பாக்குற என்னை பார்க்கும் போதே வந்து அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்கல்ல அந்த ஒரு தாட்டோட தான் என்ன பாக்குறாரு. இப்ப வந்து அவர் வந்து என்ன என்ன நான் ஒரு பொண்ணு, நான் அவரோட மனைவி அப்படின்னு என்ன பாக்கல, அவங்க அம்மா சொல்லி கொடுத்த தாட்டோட தான் என்ன பார்த்து எங்கிட்ட நடந்துக்கிறாரு. அப்ப எனக்கு கோவம் வருது. அதே மாதிரி என்னோட நான் வந்து அவங்க வீட்டுக்கு போறது இல்லை, எங்களை தனியா வச்சுட்டாங்க, நாங்க தனியா இருக்கோம். என்னோட பையன் ஸ்கூல் படிச்சுட்டு சாட்டர்டே ஃப்ரைடே லீவ்ல இருப்பான், உடனே ஃப்ரைடே ஈவினிங்கே அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. சாட்டர்டே சண்டே அங்க இருந்துட்டு இவர் சண்டே காலையில போயிடுவாரு, போயிட்டு வேலை இருந்தா கடைக்கு போயிட்டு இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு நைட்டு 9:30 மணிக்கு மேல 10 மணிக்கு மேல வீட்டுக்கு வருவாங்க. இப்ப வந்து இந்த மாதிரி வந்து அவர் வந்து சாட்டர்டே ஆனா ஃப்ரைடே வந்து பையனை அனுப்பிச்சிடுறாங்க, இவரும் சண்டே அன்னைக்கு போயிடுறாரு, இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வராரு. இது ஒரு மாசம் நடக்குது, 2 மாசம் நடக்குது, 3 வாரம் அங்க போறாருன்னா 1 வாரம் வீட்டுல இருக்கிறாரு, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கு. அப்ப அந்த 1 வாரம் என் கூட இருக்கிறாரு, அப்ப என்னை வெளியே கூட்டிட்டு போறாரு. அப்ப நான் கேக்குறது அவர் எனக்கு வாங்கித்தரல, சரி அதுவும் நான் பெருசா எடுத்துக்கல மேம். அப்படியே அவரு வெளியில கூட்டுன்னு போறது கூட அவங்க வீட்டுல என் பிள்ளைக்கு பழப்பு இல்லையா, வேலை இல்லையா, அவளை கூட்டுன்னு போகணும்ன்றாலே அந்த மாதிரி அவங்க வீட்டுல சொல்லி தராங்க. சோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு மென்டலி அப்செட்டா இருக்கு மேம். அதுதான் எனக்கு புரியவே இல்லை மேம், என்ன பண்றதுன்னே தெரியல மேம் இப்ப சூழ்நிலை எனக்கு. இப்ப உங்க மாமியார் வந்து அவங்களோட பார்வையிலேருந்து உங்களை பற்றி பண்ண ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஓரளவுக்கு உண்மையாயிடுச்சு இல்லையா? ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். காதோடு தான் நான் பேசுவேன். காதோடு தான் நான் பேசுவேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. ஒரு காலர் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஹலோ. ஹலோ. உங்கள் மாமியார் வந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவான்னு சொன்னது உண்மையாயிடுச்சு. அப்புறம் வந்து நிறைய சுயநலமாக கேட்பா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உண்மையாக தான் இருக்குது. ஸோ அவங்களோட கணிப்பில் உங்களை வந்து அவங்க பொருத்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லியே அவங்க நினைக்க சொல்கிறாங்க. அது ஓரளவுக்கு உண்மை தான். ஆனால் எதுக்கு வந்து இப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதுதான் ஒரு சிக்கலாக போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் வீட்டுக்கார் மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்க போகிறதில்ல. இப்போ உங்களுக்கு வாழ்க்கை வேணும்னா நீங்கள் தான் மாறணும். அப்படி நீங்களும் மாற மாட்டீங்க அப்படின்னாக்கா ரெண்டு பேருமே ஒருத்தரை வந்து இப்படியே குறை சொல்லிவிட்டு இப்படியே தான் வாழ்க்கை போயிடும். வேறு எதுவுமே தீர்வாக இருக்க முடியாது. இவங்களோட கால் கட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் மேடம், என் பேர் சரளா. ஆ, வணக்கம் சரளா, சொல்லுங்கள். கோவப்படுத்துறாரு. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அவரு என்ன கத்த விடுறாரு. எனக்கு ஒரு 15 வருஷமா கரெக்டா இருந்தாரு மேடம். எனக்கு ஒரு பையன் பிறந்து இறந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இருக்கு, இப்போ 13 வயசு ஆகுது. கரெக்டா இருந்தாரு, ரொம்ப கரெக்டா இருந்தாரு. இப்போ நான் பேசினாவே அவர் வந்து நான் வந்து பேசுறது காது குட்டே கேட்க மாட்டாரு, ரொம்ப அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ நான் சொல்றேன், நான் மாத்திரை சாப்பிடுறேன், எனக்கு வந்து நீ ஒரு ஆள் கரெக்டா இருந்தா எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். எனக்கு அவர் எடுத்து வந்து குடுக்கற பைசால நான் குடும்பம் நடத்திட்டு கரெக்டா இருக்கேன். அது 10 ரூபாயோ 10 ரூபாயோ. உங்களை மருத்துவர் கையில என்ன காரணத்துக்காக, என்ன நிகழ்வு காரணம்? அதுதான் நான் கேட்டேன் அவர்கிட்ட. நம்ம வந்து பேசலாம், உட்காந்து பேசலாம். இல்ல, உங்களை மருத்துவர் கையில கூட்டிட்டு போனாங்கல்ல, என்ன நிகழ்வு, என்ன நடந்துச்சு, எதுக்காக என்ன நடந்துச்சு, எதுக்காக கூட்டிட்டு போனாங்க? ரொம்ப கோவம் வருது, எனக்கு கோவம் வருது. அந்த படப்படப்பு அதனால உங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு போனாரா? இல்ல, நான் தான் போனேன். உங்க வீட்டுக்காரர் வரல?
அவர்கிட்ட சொன்னா அவர் வந்து வா வா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா சரியா போயிடும் நீ கோவப்படாத நீ கோவப்படாத அப்படின்னு சொன்னாரு. கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் ஒல்லியா இருப்பேன் கொஞ்சம் வீக்னஸா இருக்கனால உனக்கு அப்படி இருக்குன்னு சொன்னாரு. இல்ல எனக்கே தெரியுது அது ஏதோ சம்திங் ராங் மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ நான் வந்து ஒரு நரம்பு டாக்டர் கிட்ட பிலோத்தமா டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறேன். ஸோ அவரு டாக்டர் சொன்னாங்க உங்க வீட்டுக்கார வர சொல்லுங்க நான் பேசணும்னு சொன்னாங்க. ரெண்டு வருஷமா நான் மாத்திரை சாப்பிட்டு நிறுத்திட்டு திருப்பி இப்போ சாப்பிட்றேன். ஸோ டாக்டர் கிட்ட பேசினார் டாக்டர் வந்து ஏன் அவங்களுக்கு டென்ஷன் கொடுக்குறீங்க அவங்க வந்து ரொம்ப அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பத்து வார்த்தை சொன்னதுக்கப்புறம் கோவம் வருது அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லும் போதே கோவம் வருது அவங்களோட சூழ்நிலை அப்படி இருக்கு கொஞ்சம் அன்பா பேசுங்க அப்படி இல்லம்மா அவங்க தான் கோவப்படுறாங்க அப்படின்னு நான் கேக்குறேன். உங்க வீட்டுக்கார் வந்து சுபாவத்திலேயே யாருக்கிட்டையும் பேசாத மனிதரா? பேச மாட்டார். உங்க உங்க கவுன்சிலர் உங்களுக்கு சொன்னது தவறு புரியுதா? உங்க வீட்டுக்கார் சொல்றது ஓரளவுக்கு வாஸ்தவம். இப்ப அவருக்கு வந்து சுபாவத்திலே பேச முடியாதுங்கிறது போது நம்ம நம்ம மேடம் என்கிட்ட எப்பவுமே நல்லா தானே மேடம் பேசுவாரு மத்தவங்க கிட்ட பேச மாட்டாரு என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு. அப்புறம் 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 எதுக்கு வந்து உங்களுக்கு கத்துறீங்க எதுக்கு சண்டை போட்டீங்க? சில பேர் சுபாவம் அந்த மாதிரி சட்டில இருந்தாதான் ஆப்பையில வரும்னு நம்ம சொல்லுவோம்ல வழக்காடு அத மாதிரி அவரோட அவரோட சுபாவத்துல இருக்கிறது தான் வெளியில வரும். எனக்கு எனக்கு என்ன மேடம்னா எனக்கு 15 வருஷமா எங்க வீட்டுல யாருன்னா சொன்னா கூட நம்ப மாட்டாங்க ஏன்னா அவன் அப்படிதான் பெண்கள் புரிஞ்சுக்குங்க ஆண்கள்ல பல பேர் வந்து பேச மாட்டாங்க சரிங்களா. சில பேர் வந்து ஏதாவது சொல்ல சொல்ல ஒரு இது கூட ஞாபகம் வருது அது தவறா எடுத்துக்க கூடாது பட் புரியறதுக்காக சொல்றேன். எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு. சோ சில சில பேருக்கு வந்து அது அது வந்து என்னன்னா வேணும்னு கிடையாது புரியுதா உங்களுக்கு? நீங்க வேணும்னு நினைக்கும் போது இல்ல மேடம் என்ன கொஞ்சம் பேச விடுங்க என்ன கொஞ்சம் பேச விடுங்க. இப்போ உங்களுக்கு எது மனநோயா ஆச்சுன்னா வேணும்னு பண்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே அதுதான் வில்லன் அதுதான் உங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுத்து அதுக்குதான் கோபத்தை கொடுக்குது. நீங்க உங்களோட கற்பனை அது அவங்க வேணும்னு செய்யறாங்கன்னு நினைக்கிறது உங்களுடைய புரிதல் அது உங்களோட புரிதல் தான் கரெக்டா இருக்கணும்னு யார் சொன்னா? உங்க வீட்டுக்கார் என்ன மாதிரியான சுபாவம் அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியல நீங்க மாத்தி மாத்தி சொன்னதுனால. பெரிய விஷயம் கிடையாதுமா அதுக்காக நீங்க சொல்றது எல்லாம் உண்மை ஆயிடுமா? நீங்க மாத்தி மாத்தி சொல்றீங்களே உங்க வீட்டுக்காரர் உங்ககிட்ட சரியா பேசிட்டு இருக்கும் போது உங்களுக்கு படபடன்னு இருக்கு உங்களுக்கு கோபம் வருது அப்படிங்கிற காரணத்துக்காக மருத்துவர் கையில போனீங்க சரி. பட் மருத்துவர் கையில போய் நான் கரெக்ட் எங்க வீட்டுக்கார் தவறு அப்படிங்கறத சொல்லணுங்கிறதுக்காக எங்க வீட்டுக்கார எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாருன்னு நீங்க பொய்ல சொல்லிருக்கீங்க. இல்லையே நான் 2 வருஷம் முன்னாடி நான் வந்து மாத்திரை சாப்பிட்டிருந்தேன் அப்போ வந்து அவர் வந்து நான் நல்லா இருந்தாரு இப்போ எனக்கு வந்து இப்போ அவர் பேசாதனால. சரி அவர் நல்லா இருக்கும்போது உங்க வீட்டுக்கார் உங்ககிட்ட நல்லா பழகிட்டு இருக்கும் போது நீங்க மருத்துவர் கையில போய் எதுக்கு உங்க வீட்டுக்கார பத்தி குற்றமா சொன்னீங்க? அதுதான் நான் கேக்குற கேள்வி. பாருங்க மாத்தி மாத்தி சொல்றீங்களேம்மா சாரிம்மா சரியா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குமா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு உங்களை கண்டு உங்க வீட்டுக்கார் பயப்படுறாரு. அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து மறு ஒழிப்பு வரும்பொழுது தயவு செஞ்சு போட்டு கேளுங்க உங்களுக்கே புரியும். நீங்கள் வந்து சனசித்தம் கனப்பித்தம்ன்ற மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒன்று ஒன்று பேசுகிறீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கார ஒரு நேரம் வந்து நல்லா பேசுவாருங்கிறீங்க ஒரு நேரம் பேச மாட்டேங்கிறாருன்றீங்க. அவருக்கு இப்போ உங்களை கண்டாலே பயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவரை உங்களை எப்படி திருப்திப்படுத்துறது உங்ககிட்டருந்து எப்படி நல்ல பேர் வாங்குறதுன்னு தெரியல. இன்னொன்று நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அவரை வந்து உங்களோட பப்பட் மாதிரி உங்கள் பொம்மை மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு இதுவே இருக்கக்கூடாது. அவர் செய்வது எல்லாமே உங்களுக்கு தெரிந்திருக்கணும் அப்போ தான் அவர் அப்போ தான் பாதுகாப்பு அப்படி நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அவர் ஒரு ஆண் அவர் ஒரு அடல்ட் அவருக்கு என்ன செய்கிறோன்றது அவருக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஸோ உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கைடன்ஸ் அவருக்கு தேவைப்படலை. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா
அது நீங்கள் தான், உங்களால் தான் அவர் சாதிச்சார், உங்களால் தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் உங்ககிட்ட அவர் அப்டேட் பண்ணாத பொழுது அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மையை கொடுக்குது, ஒரு பதட்டத்தை கொடுக்குது. ஸோ இப்படி ஆனாக்கா ஏதாவது பண்ணிடுவாரோ, ஏதோ தப்பு பண்ணிடுவாரோ, ஏதோ போய் செய்துடுவாரோ, என்ன செய்கிறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசனை பண்ணி 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 நீங்கள் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தனி கவுன்சிலிங் வாங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி முடிகிற நேரத்துக்கு வந்தாச்சு. இன்னும் நிறைய பேர் காத்துட்ருப்பீங்க. 0444906777 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதோடு தான் நான் பேசுவேன்.